Hi everyone, வெல்கம் பேக் to மிஸ் மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிற சேப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டியில் நெக்ஸ்ட் போர்ஷன் பார்க்கலாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் pythagoras ப்ராப்பர்ட்டி ஓகே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் வந்து அப்ளிகபிள் இந்த pythagoras property okay, right -angle ஓகே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்னன்னு ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் எனி ஒன் பிளேஸில் நைன்டி டிகிரி இருந்ததுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா இங்கே பாருங்கள் பாயிண்ட்ஸு அ ட்ரையாங்கிள் ஹூஸ் ஒன் ஆங்கிள் இஸ் ஏ ரைட் ஆங்கிள் இஸ் கால்டு ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதாவது ரைட் ஆங்கிள்னா என்னது நைன்டி டிகிரி ஓகே அடுத்த பாயிண்ட் பாருங்கள் இந்த சைடு ஆப்போசிட் டு த ரைட் ஆங்கிள் அப்போ ஏதோ ஒரு இடத்துல நைன்டி டிகிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்போ அந்த நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட்டில் ஒரு சைடு இருக்கும் அந்த சைடுக்கு என்ன பேருனா ஹைபோட்டினியஸ் ஓகே அப்போ மீதி இருக்கிற ரெண்டு சைடையும் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா லெக்ஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்போ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ரெண்டுமே லெக்ஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே இப்போ பைத்தோகிரஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் இப்போ பாருங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன் இங்கே நைன்டி டிகிரி அப்போ நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த சைடுக்கு பேர் தான் ஹைபோட்டினியஸ் அப்போ இங்க இருக்கிற பிசியும் ஏபியும் வந்து இந்த ரைட் ஆங்கிளோட லெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே பைத்தோகிரஸ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நான் திருப்பவும் சொல்றேன் பைத்தோகிரஸ் தீரம் ஒன்லி அப்ளிகபிள் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்க்கு மட்டும்தான் வேற அப்டியூஸ் ஆங்கிளுக்கோ அக்யூட் ஆங்கிளுக்கோ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணவே முடியாது ஓகே ஸோ என்ன இங்கே ப்ராப்பர்ட்டியில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எது லாங்கஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டினியஸ் தான் லாங்கஸ்ட்டாக இருக்கும் ஓகே நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடை ஸ்கொயர் பண்ணால் எதுக்கு ஈக்குவல்னால் மற்ற லெக்ஸ் இருக்கு ரெண்டு சைடு அதை ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அதுதான் வந்து பைதோகிரஸ் ப்ராப்பர்ட்டி ஓட முக்கியமான பாயிண்ட்டு ஓகே இப்போ ஹைபோர்டினியூஸ் எது ஏசி ஏசி ஸ்கொயருங்கிறது இங்கே லெக்ஸ் யாரு பிசி அண்டு ஏபி இதுதான் ரெண்டு பேரையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் எதுக்கு ஹைபோட்டினியூஸ் சைடை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஓகே இந்த இடத்துல ஆங்கிள் பி வந்து நைன்டி டிகிரி நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா ஹைபோட்டினியூஸ் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் பார்க்க போறோம் அப்போ இது நல்லா வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் பிங்கிற பிளேஸ்ல தான் வந்து நைன்டி டிகிரி ஓகே அப்போ இஃப் PQ is equal 10 டென் சென்டிமீட்டர் PR பிஆர்இஸ் இக்குவல் ட்வெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஃபைண்ட் கியூஆர்ன்னு கேட்டிருக்காங்க பிக்சர் அவங்க கொடுத்துருக்காங்க கொடுக்கறனாலும் நம்ம வரைஞ்சிக்க முடியும் இல்லையா ஏன்னா எங்க எதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம ட்ரையாங்கிள் வரைகிறோம் பிங்கிற பிளேஸில் தான் நைன்டி டிகிரி ஸோ மென்ஷன் பண்ணியாச்சு பி வந்து டென் சென்டிமீட்டர் பிஆர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் அப்போது இந்த இடத்துல க்யூஆர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பிக்சரை பார்த்த உடனே என்ன சொல்லலாம் நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இதுதான் ஹைப்போட்டினியஸு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அப்போ ஹைப்போட்டினியஸ் சைடு வந்து எதுக்கு ஈக்குவல் ஸ்கொயர் பண்ணுறது வந்து எதுக்கு ஈக்குவலு ரெண்டு லெக்ஸையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலு அப்போ பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் பிஆர் ஸ்கொயரு ஓகே இது சொன்னதும் நான் என்னன்னு சொல்கிறேன் என்ன ப்ராப்பர்ட்டியில் நான் சொல்கிறேன் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பை பைத்தோகிரஸ் ப்ராப்பர்ட்டி சரி நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் போடலாம் இல்லையா இது டென்னு டென் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபோர் பிஆர் ஸோ பி டு டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் இதே டென் ஸ்கொயர் ஹண்ட்ரடு டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் என்னது கியூஆர் ஸ்கொயரு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க வெறும் கியூஆர் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஸ்கொயர் நம்ம ரூட் ஆஃப் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஏற்கனவே பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்மன்ஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா சரி இப்போ நம்ம பிக் நம்பருன்றதுனால டக்குன்னு எது இப்போ ஃபோருனா டூ டூ ஸார் ஃபோரு நம்ம டூ ஸ்கொயர்னு சொல்லலாம் இப்போ பிக் நம்பருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை நம்ம எல்சிஎம்லாம் கண்டுபிடிப்போம் இல்லையா ஹெச்சிஎஃப்லாம் அந்த மாதிரி வந்து ப்ரைம் ஃபேக்டரிசேஷன்ல கண்டுபிடிக்கலாம் டூ டேபிளால் அடுத்தது டூ டேபிளால் அடுத்தது தேர்ட்டீன் இந்த மாதிரி வந்துடுச்சு அப்போ என்ன நம்மளுக்கு இது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் பதிலாக டூ ஸ்கொயர் இங்கே பாருங்கள் ரெண்டு டூ டூ ஸ்கொயர் இன்டூ ரெண்டு தேர்ட்டீன் தேர்ட்டின் ஸ்கொயர் எழுதியாச்சா அப்போது க்யூஆர் வேணும்னா என்னது ரூட் ஆஃப் அப்போ டூ ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரே ஒரு டூ தேர்ட்டீன் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரே ஒரு தேர்ட்டீன் இல்லையா அப்போ டூ இன்ட்டு தேர்ட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போது இங்கே இருக்கிற கியூஆரோட லென்த்து வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டரு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்போ இந்த சம்முக்கு யார் ஹெல்ப் பண்ணது வைத்தாகிரஸ் ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இந்த அன்னோன் சைடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இல்லையா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் மீட்டர் லாங் லேடர் ரீச் அ விண்டோ டுவெல் மீட்டர் ஹைட் ஃப்ரம் த கிரவுண்ட் ஆன் பிளேசிங் இட் அகேன்ஸ்ட் எ வால் இப்போ இங்கே பாருங்கள் இதுதான் பிக்சரு வரைஞ்சிருக்கேன் இது வந்து வால் ஓகே இந்த வாலில் வந்து ஒரு லேடரை எடுத்து போய் நிறுத்தணும்னாக்கா இங்கேயே பக்கத்துலேயே வைக்க மாட்டாங்க ஏற முடியாது இல்லையா அப்போது கொஞ்சம் தள்ளி இங்கே வச்சுருக்காங்க லேடரை ஓகே இங்கே இருக்கிற சம் ஏதோ இந்த இடத்துல தான் ஒரு விண்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த விண்டோவை ரீச் பண்ணுறதுக்காக இந்த லேடரை இங்கே போட்டிருக்காங்க அடுத்தது இங்கே பாருங்க கொஷினில் ஃபிஃப்டீன் மீட்டர் லாங் லேடர் அப்போ வந்து லேடரோட லென்த் எவ்வளோ ஃபிஃப்டீன் மீட்டர் அடுத்தது டுவெல் மீட்டர் ஹைட் ஃப்ரம் த கிரவுண்டு அப்போ டுவெல் மீட்டர் ஹைட்டில் தான் இந்த இடத்துல தான் விண்டோ இருக்குது அப்போ இதோட லே ஹைட் என்னது டுவெல் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னாக்கா இப்போ இந்த லேடர் இவ்வளோ டிஸ்டன்ஸில் தள்ளி போட்டிருக்காங்க இவ்வளோ ஹைட்டுனாக்கா இங்கே என்ன வரும் இந்த டிஸ்டன்ஸு அதாவது வால்ல இருந்து லேடரோட பேஸு ஃபூட் வந்து அதை நம்ம தள்ளி போட்டிருக்கோம் இல்லையா அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பிக்சர் வரைஞ்சிக்கிட்டா ரொம்ப ஈஸி இப்போ கிரவுண்ட் லெவலும் வாலும் வந்து பார்த்திங்கன்னா ஹியர் நைன்டி டிகிரி இல்லையா வால் ஒன்றும் வந்து ஸ்லாண்டிங்காலாம் இல்லை ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது அப்போது ஸ்ட்ரைட் இப்போ எல் மாதிரி இங்கே வருது இல்லையா இங்கே நைன்டி டிகிரி அப்போ நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு வந்து விச் மீன்ஸ் லேடரோடது லேடரோட லென்த் எவ்வளோ ஃபிஃப்டீன் மீட்டர் அப்போ இதுதான் ஹைப்பர்டினியஸ் இல்லையா அப்போது பித்தாகரஸ் தீரம் வந்து நம்ம பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம இங்கே இன்னொரு லெக்கோட லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் இல்லையா அப்போ ஃபஸ்ட்டு எழுதலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதுதானே ஏ ஸ்கொயர் ஐ ஹைப்பை ஹைபோட்டினியூஸ் ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு ஈக்குவல் அப்போ எது எதுலாம் நம்மளுக்கு தெரியும் ஏதா ஏசி தான் தெரியும் அப்போ ஃபிஃப்டீன் ஸ்கொயர் இது டுவெல் ஸ்கொயர் இது ஏ இது வந்து ஏ மீட்டர்னு வச்சுக்கிறோம் அதனால் ஏன்னு போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்து இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்குது ஏ ஸ்கொயருக்கு எயிட்டி ஒன் அடுத்து எயிட்டி ஒன்னை என்ன எழுதலாம் நைன் ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த இடம் புரியுது இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் தான் போடுறோம் எந்தெந்த இடத்துல அப்படின்ட்டு அப்போ இது இங்கே வரும் டுவெல் ஸ்கொயர் வந்து என்னது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இந்த சைடு வந்து மைனஸ் பண்ணும்போது டூ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் பண்ணும்போது எயிட்டி ஒன் அப்போ ஏ ஓடது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்களோ அதை நம்ம சொல்லிடலாம் ஹென்ஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபூட் ஆஃப் த லேடர்

ஓகே இப்போது நம்ம ரைட் ஆங்கிள்னாக்கா என்ன அது தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் நம்ம பைத்தோகிரஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஹைப்போட்டினியூஸ் சைடை ஸ்கொயர் பண்ணா மற்ற ரெண்டு லெக் சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும் ஓகே அதை முதல்ல இங்கே அப்ளை பண்ணலாம் இப்போ அதுக்கு முன்னாடி இது ட்ரையாங்கிள் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு பாயிண்ட்டு தெரியுமே ரெண்டு சைடை ஆட் பண்ணால் தேர்ட் சைடை விட பெருசாக இருக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணலாம் டூ ஒன் டூ ஆட் பண்ணால் ஃபோரு தேர்டை விட பெருசாக இருக்கணும் பட் இது கம்மியாக இருக்குது அப்போது இது ட்ரையாங்கிளாகவே இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னாக்கா அடுத்தது இது ட்ரையாங்கிளாகவே இல்லைன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இது ரைட் ஆங்கிளா இல்லையான்னு போய் நம்ம அரெஞ்ச் பண்ணவே தேவையில்லை ஸோ இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஷனில் பாருங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் டூ சென்டிமீட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இதில் ரெண்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும் அப்போ தேர்டை விட பெருசா இருக்கு ஓகே மைண்ட்லேயே நம்ம பண்ணிக்கலாம் இது ட்ரையாங்கிளா இருக்க முடியும் சரி ரைட் ஆங்கிளா அப்படின்றதுக்கு நம்மளுக்கு பைத்தாகிரஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் இல்லையா ஸோ பிக் சைடு தான் எப்பவுமே ஹைபண்டினியூஸா இருக்க முடியும்னு சொல்லியிருக்கேன் அப்போ இதுல இருக்கிற நம்பர்ல யார் பிக் இங்கே பாருங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது டூ இது டூ பாயிண்ட் ஃபைவ் அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் தான் ஹைபோண்டினியூஸாக இருக்கும் அப்போ அதை ஸ்கொயர் பண்ணுறோம் மற்ற ரெண்டு லெக் சைஸையும் வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம் இதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணும்போது ரெண்டுமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஈக்குவலாக வருது இங்கேயும் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இங்கேயும் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல மூணு சைடு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கீங்களே இது ட்ரையாங்கிள் மேக் பண்ணோம் அதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மேக் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும் இல்லையா அதுதான் இந்த கொஷினோட ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஒர்க்கே நம்மளுக்கு இல்லையா அதுதானே கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஹூஸ் லென்த் இஸ் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் அண்ட் டயக்னல் இஸ் ஃபார்ட்டி ஒன் சென்டிமீட்டர் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க பெரிமீட்டர் கேட்குறாங்க பெரிமீட்டருக்கு வந்து நம்மளுக்கு லென்த்து பிரெத்து இருந்ததுன்னா ரெக்டாங்கிள்க்கு வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அவங்க ஒரே ஒரு லென்த்து கொடுத்துட்டு பிரெத் கொடுக்காம டயக்னல் கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம பிரைனை யூஸ் பண்ணி ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டயக்னல் கொடுத்துருக்காங்க இங்கே லென்த்து கொடுத்துருக்காங்க பிரத்து இல்லை பிரத் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லையா ரெக்டாங்குலர் ஸ்கொயரு எல்லாமே இந்த இடத்துல என்னது நாலு சைட்லுமே நைன்டி டிகிரின்னு தெரியும் அப்போ இங்கே நைன்டி டிகிரின்னா இந்த ஒரு ட்ரையாங்கிளை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இங்கே நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்குது இதுதான் ஹைபோர்டினியூஸ் இது ஒரு லெக் சைடு தெரியும் இன்னொரு லெக் சைடு தெரியாது அப்போது பைத்தாகிரஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா இங்கே பாருங்க லென்த்து ஒன்று ஹைப்போட்டினியூஸ் ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு லெக் சைட்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்ட்டி ஸ்கொயர் இப்போ ஃபார்ட்டி ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வாங்க மைனஸ் ஆகிடும் ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயர் வந்து ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் மைனஸ் ஃபார்ட்டி ஸ்கொயர் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணும்போது எயிட்டி ஒன் கிடைக்கிது யார் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் எவ்வளோ நைனு அப்போ இந்த சைடு பிரெத்து வந்து இப்போ நம்ம நைன் சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க பெரிமீட்டர் கேட்டிருந்தாங்க இல்லையா இப்போ நம்மளால் ஈஸியாக போட்டுட முடியும் எப்படி லென்த்து தெரியும் பிரத் தெரியும் ஃபார்ம்லாம் என்ன ரெக்டாங்கிளுக்கு ரெக்டாங்கிளுக்கு ஃபார்ம்லாம் என்னது டூ இன்டூ டூ இன்டூ எல் ப்ளஸ் பி இல்லையா அப்போது டூ இன்டூ எல் எவ்வளோ ஃபார்ட்டி பிரத் வந்து நைன்டி இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா அப்போ டூ இன்ட்டு ஃபார்ட்டி நைன் நைன்டி எயிட் சென்டிமீட்டர் பெரிமீட்டர் ஏரியா கேட்கல பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க அப்போ பெரிமீட்டர்னா வெறும் யூனிட் தான் போடுவோம் ஏரியா கேட்டால் ஸ்கொயர் யூனிட்ஸ் போடுவோம் இல்லையா அப்போ இந்த சம் புரிஞ்சிச்சு இல்லையா நெக்ஸ்ட் ஒன் ட்ரீ இஸ் புரோக்கன் அட் எ ஹைட் ஆஃப் ஃபைவ் மீட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட் அண்ட் இட் ஸ்டாப் டச்ஸ் த கிரவுண்ட் ஓகே ஒரு ட்ரீ ஹைட்டாக இருக்கு அந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே டாப் போர்ஷன் கொஞ்சம் உடஞ்சி கீழே இப்படி விழுந்துருச்சு ஓகே அப்போது இங்கே இது ஃபுல்லாக தான் இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக இங்கே வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ட்ரீ தான் அதில் இந்த போர்ஷன்லேருந்து உடஞ்சி இப்படி கீழே விழுந்திருக்கு அப்போ விழுந்தது அப்போ இந்த போர்ஷனும் இது வந்து கீழே விழுந்திருந்தால் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மேக் ஆகும் இல்லையா அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல் ஓகேவா கொஷின் நல்லா படிங்க ட்ரீ இஸ் புரோக்கன் அட்டியா ஹைட் ஆஃப் ஃபைவ் மீட்டர் கீழே இருந்தே விழுந்துடல ஃபைவ் மீட்டர் ஹைட்டுக்கு அப்புறம் இருக்கிற போர்ஷன் உடஞ்சி கீழே விழுந்திருக்கு ஓகே டுவெல் மீட்டர் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ட்ரீ அப்போ எங்கே எந்த இடத்துல அந்த டாப் வந்து விழுந்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயோட பேஸ்லேருந்து டுவெல் மீட்டர் தாண்டி இப்படி வந்து விழுந்திருக்கு ஸ்லாண்டிங்காக ஓகே அப்போது இங்கே என்ன சொல்ல வராங்க இங்கே நைன்டி டிகிரி இந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேப்பில் கிரவுண்டு டுவெல் மீட்டர் டிஸ்டன்ஸில் அப்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் ஃபைண்ட் த ஒரிஜினல் ஹைட் ஆஃப் த ட்ரீன்னு கேட்டிருக்காங்க அப்போது ஃபுல் ஹைட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதா கொஷின் உங்களுக்கு ஓகே இப்போ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறோம் பாருங்கள் இதோ ஃபுல்லாக ட்ரீயோட ஹைட்டு இதில் அஞ்சு மீட்டருக்கு மேலே இருக்கிற போர்ஷன் தான் உடஞ்சி இப்படி விழுந்துருக்கு ஸோ இதோடது லென்த்தும் இங்கே இருக்கிறதும் சேமு இல்லையா அந்த போர்ஷன் தானே இப்படி வந்து விழுந்திருக்கு ஸோ இது ரெண்டும் சேம் அப்போது ரெ மீதி ரெண்டு சைடு எங்கேருந்து உடஞ்சிச்சுன்றது அஞ்சு சென்டிமீட்டர் நம்மளுக்கு தெரியும் அஞ்சு மீட்டர் தெரியும் இங்கே இந்த கிரவுண்ட்ல எவ்வளோ தள்ளி மரம் விழுந்தது அப்படின்றது வந்து டுவெல் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க அப்போது மீதி போர்ஷன் உடஞ்சி இப்படி ஸ்லாண்டிங்காக சாஞ்சிருக்கு இல்லையா இதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டா இதை எடுத்துகிட்டு போய் இதுக்கு நேராக வச்சுட்டோம்னாக்கா மொத்த ட்ரீயோடது ஹைட்டை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா ஸோ கொடுத்துருக்குற இந்த ட்ரையாங்கிளில் பிசிடி இந்த ட்ரையாங்கிள் இது நைன்டி டிகிரி ரெண்டு லெக்ஸும் தெரியும் அப்போ ஹைப்போட்டினியஸை கண்டுபிடிக்கலாம் இல்லையா அப்போது நம்ம பித்தாக பைத்தோகிரஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம ஹைப்போட்டினியஸை கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே தேர்ட்டீன் மீட்டரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே அப்போ இங்கே இருக்கிறது தான் இங்கே மீதி இருக்கிற போர்ஷன் அது தானே உடஞ்சி இங்கே இருக்குது அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு டிசி அப்போ தேர்ட்டி சென்டிமீட்டர் சாரி தேர்ட்டி மீட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு கொஷின் என்ன கேட்டாங்க ஒரிஜினலாக ஹைட்டு உடையாமல் இருந்திருந்தால் எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ என்னது ஏபி தான் வந்து மொத்த ஹைட்டு ஏபி எப்படி எழுதலாம் பிசி ப்ளஸ் ஏசின்னு எழுதலாம் ஏசி என்னது தேர்ட்டின் மீட்டர் அப்போ இந்த ஃபைவும் தேர்ட்டீனும் ஆட் பண்ணிட்டோம்னாக்கா ஹைட் ஆஃப் த ட்ரீ கிடைச்சிரும் இல்லையா ஓகே பொறுமையாக வந்து பிக்சரை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டு பார்த்துட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் த டயக்னல்ஸ் ஆஃப் இயர் ராம்பஸ் மெஷர் சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் அண்டு தேர்ட்டி சென்டிமீட்டர் ஓகே ராம்பஸ்ன்னா முதல்ல என்னது ஸ்கொயர் மாதிரியே லைட்டாக சாஞ்சு இருக்கும் அது எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா ராம்பஸ்க்கு டயக்னல்ஸ் வந்து என்னது ஈக்குவலாக இருக்காது ஒன்று லென்த்தாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும் பட் ராம்போஸோட ப்ராப்பர்ட்டியில் டயக்னல்ஸ் வந்து பைசெக்ஸ் ஈச் அதர் அப்படின்னு நம்ம படிச்சுருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸ்லலாம் அதெல்லாம் தான் நம்மளுக்கு இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது ஓகே ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர்னு கேட்டிருக்காங்க இந்த டய ட்ராம்பஸோட பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க சைடு கொடுத்துருந்தா ஈஸியாக போட்டு போகலாம் ஆனால் சைடு கொடுக்காம என்ன சொல்லியிருக்காங்க டயக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க சரி லெட் த டயக்னல்ஸ் பிடி அண்ட் ஏசி பைசெக்ஸ் ஈச் அதர் எஸ் ராம்பஸ்க்கு வந்து பைசெக்ஸ் ஈச் எதர்னா எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்டில் எல்லா இடத்துலையுமே நைன்டி டிகிரி வரும் ஓகே அப்போ இதில் ஏதாவது ஒரு போர்ஷன் அதே மாதிரி பைசெக்ஸ் ஈச்செதர்னா இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க ஒரு டைகனல் வந்து தேர்ட்டி சென்டிமீட்டர் பைசெக்னால் இங்கே ஃபிஃப்டீன் இங்கே ஃபிஃப்டின்னு பிரிக்கும் அதே மாதிரி இன்னொரு டயக்னல் வந்து இது சிக்ஸ்டீன் பைசெக்னால் இங்கே எயிட்டு எயிட்டுன்னு பிரிக்குது அப்போது நீங்கள் எந்த ஒரு ட்ரையாங்கிள் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம இந்த ட்ரையாங்கலை எடுத்துக்கலாம் ஓகே இந்த ட்ரையாங்கிள் எடுத்தால் இங்கே நைன்டி டிகிரி நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏபி தான் வந்து ஹைப்போட்டினியஸ் இல்லையா இந்த ஃபிஃப்டீனும் எயிட்டும் வந்து லெக்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இல்லையா அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே எழுதுகிறோம் பைத்தாகிரஸ் ப்ராப்பர்ட்டியில் அப்போ இங்கே வந்து ஏபி ஸ்கொயருங்கிறது ஏஓ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயரு அதில் எது எதுலாம் தெரியுமோ சப்ஸ்ட்ரியூட் பண்ணி பார்க்குறோம் ஏபிக்கு ஆன்சர் என்ன வருது செவன்டீன் வருது அப்போது ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டோம் ராம்பஸ்க்கு சைடுஸ் ஆர் ஈக்குவல் இல்லை அப்போது வந்து பெரிமீட்டர் என்ன பண்ணலாம் ஃபோர் இன்டூ ஏ ஸ்கொயரோட பெரிமீட்டரும் ஃபோர் இன்டூ சைடு தான் ராம்பஸோட பெரிமீட்டரும் ஃபோர் இன்ட்டு சைடு தான் ஏன்னா சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா அப்போ ஃபோர் இன்டூ சைடு இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் செவன்டீன் அப்போ ஃபோர் இன்ட்டு செவன்டீன் சிக்ஸ்டி எயிட் சென்டிமீட்டர்னு போட்டிருக்கோம் அகெயின் கவனிங்க இங்கே பெரிய மீட்டர் அதனால் வெறும் யூனிட் போட்டிருக்கேன் ஓகே அப்போது இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து வரும்போது முதல்ல பிக்சர் கொடுத்துருந்தாங்கன்னா பிக்சரு நல்லா கவனிங்க கொடுக்கலன்னா நீங்களே வந்து முதல்ல ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலான்றத திங்க் பண்ணி ஒன்று ஒன்று அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோ எண்டில் நான் சம் கொஷின் பேப்பர் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அதில் போட்டு பார்த்துட்டு இந்த ஃபுல் சேப்டரில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ